ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேதியியலேருந்து ரெண்டு கொஷின் உங்களுக்காக நான் கேட்க போகிறேன். சரிங்களா? ரெண்டு கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷினு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஆன்சரை வந்து பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ரெண்டு கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷினு, ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்ட கொஷின் தான். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷினு. நீங்கள் எக்ஸாமில் இந்த கொஷினு கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ முதல் கொஷின் வந்து பார்க்கலாம். சலவை சோடா என்பது என்னன்றது தான் கொஷினு. குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க 2000. சரிங்களா? குரூப் 4 2000 வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட்டு, சோடியம் சல்ஃபைட்டு, சோடியம் பைசல்ஃபைட். சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரோ அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஷினு. நம்ம ஒரே கொஷின்னாலும் நல்லா தெளிவாக நம்ம படிச்சுக்கிறோம்னா நமக்கு வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஆஸ்கார்பிக் அமிலம் என்பது, சரிங்களா, இதுவும் குரூப் 4 கேட்ட கொஷினு. சரிங்களா? வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ரெண்டு கொஷினுமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான், ரொம்ப முக்கியமான கொஷின். சரிங்களா? வேதியியலேருந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.